Hi friends, welcome to Neeta Patricks. நம்ம இந்த வீடியோல கேட்டகரிஸ் ஆஃப் சீட்ஸ் அண்ட் ஆப்ட் அவுட் ரூல எக்ஸ்பிளனேஷன் பண்ண போறோம். இந்த வருஷம் வந்து கேட்டகரிஸ் ஆஃப் சீட்ஸ்ல வந்து அதே சேஞ்ச், எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம அப்படியே இருக்கு. ஆப்ட் அவுட் ரூல மட்டும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஏன்னா ஆல் இந்தியால வந்து ஒரு சேஞ்ச், கவுன்சிலிங்ல ஒரு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அது எல்லாத்துக்குமே நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதே சேஞ்ச் வந்து இங்கேயும் பண்ணிருக்காங்க. அதனால ஆப்ட் அவுட் ரூல் சேஞ்ச் வந்து மாறுது. ஓகேவா? லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து கேட்டகரிஸ் ஆஃப் சீட்ஸ் பார்த்தலாம். கேட்டகரிஸ் ஆஃப் சீட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஏல வந்து 36 கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இருக்கு. கவர்மெண்ட் காலேஜஸ். ஓகேவா? கேட்டகரி A1ல ஒரே ஒரு செமி கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. ஒரே ஒரு செமி கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. ஓகேவா? கேட்டகரி B-ல 18 SF காலேஜஸ். 18 SF கவர்மெண்ட் காலேஜஸ் என்ன? கவர்மெண்ட் கோட்டா காலேஜஸ் என்ன? அது செல்ஃப் ஃபைனான்சிங் கவர்மெண்ட் கோட்டா. ஓகேவா? கேட்டகரி C அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2 டென்டல் காலேஜஸ். கேட்டகரி D அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 19 டென்டல் பிரைவேட் காலேஜஸ், SF காலேஜ், SF டென்டல் காலேஜ். ஓகேவா? இதுதான் வந்து மொத்தம் 5 கேட்டகரியா நம்மளுக்கு கவுன்சிலிங்ல பிரியும். ஓகேவா? இப்படிதான் வந்து சாய்ஸும் ஃபில் பண்ணுவோம். ஓகேவா? அடுத்து வந்து மொத்தம் எத்தனை ரவுண்ட் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட்னு சொல்லக்கூடியதான் மாப் அப் ரவுண்ட். ஃபோர்த் வந்து ஸ்டே வேகன்சி ரவுண்ட். இந்த ஸ்டே வேகன்சி ரவுண்ட் வந்து லாஸ்ட் இயர்ல இருந்து அப்ளிகபிள் ஆச்சு. எதுனாலும் ஆல் இந்தியா கோட்டால மட்டும் தான் இது ஸ்டே வேகன்சி ரவுண்ட் இருக்கும். லாஸ்ட் இயர் வந்து ஒரு ரூல் போட்டனால சீட்டு வந்து எக்கச்சக்கமா வந்து இது வேகன்சி ஆச்சு. அதனால வந்து ஸ்டே வேகன்சி ரவுண்ட் தமிழ்நாட்டில் தான். பட் இந்த இயருமே ஸ்டே வேகன்சி ரவுண்ட் இருக்கு. ஓகேவா? இல்லைன்னா மாப் அப் ரவுண்ட் வரையும் தான் நம்மளுக்கு கவுன்சிலிங்கே இருக்கும். ஓகேவா? இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 4 ரவுண்டு உள்ள கவுன்சிலிங்ல எப்படி எப்படி ப்ரொசீஜர்லாம் மாத்திருக்காங்க, நீங்க எப்படி சாய்ஸ் ஃபில் பண்ணணும், என்னென்ன ரூல் வந்து புதுசா கொண்டு வந்திருக்காங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இந்த வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸ்கிப் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுத்தமா புரியாது. ஓகேவா? அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க பத்தி ஃபர்ஸ்ட் டீட்டெயிலா என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பாத்திரலாம். அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட், அதுக்கப்புறம் தேர்ட் ரவுண்ட், அதுக்கப்புறம் ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்ட நம்ம பாத்திரலாம். ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல ப்ராஸ்பெக்டஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா அப்ளிகேஷன் போட்டுக்கணும். அப்ளிகேஷன்ல என்ன ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும். எவ்வளவு 500 ரூபீஸ் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கீங்க, அது வந்து நான் ரீஃபண்டபிள். ஓகேவா? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும். ஓகேவா? ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, சில பேர் கேட்பாங்க, நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல ஜாயின் பண்ணிக்கிறேன் சார், நான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். ரெஜிஸ்டர் பண்ண பிறகு அடுத்து வரக்கூடிய சப்ஸ்டிக்யூட் ரவுண்ட்ல ஃபுல்லாத்தையுமே நீங்க வந்து கலந்துக்கலாம். ஓகேவா? நான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல எனக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இல்ல, நான் டைரக்டா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல ஜாயின் பண்ணிக்கிறேன், அதனால நான் செகண்ட் ரவுண்ட்ல போய் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டுடணும். நீங்க கலந்துக்கிறீங்களோ கலந்துக்கலையோ, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு விருப்பப்பட்ட கவுன்சிலிங்ல நீங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல சில பேர் வந்து கலந்துக்க மாட்டாங்க, டைரக்டா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல நான் கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு கலந்துப்பாங்க. அப்படி இருந்தாலுமே நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும். நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம நான் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல ஜாயின் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஓகேவா? செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல ஜாயின் பண்ணிக்க முடியாது. ஓகேவா? இதை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோவை, இல்லைன்னா உங்களுக்கு சுத்தமா புரியாது, கவுன்சிலிங் ப்ரொசீஜர் புரியாது. ஓகேவா? தேர்ட் ரவுண்ட்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, தேர்ட் பாயிண்ட்ல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், இப்போ ஒரு பையன் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 600 ஒரு பையன் வந்து எடுத்திருக்காப்ல, இப்போ ஒரு 550 ஒரு பையன் எடுத்திருக்காப்ல, ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ்ல 600 எடுத்தவங்களுக்கு இப்ப எம்பிசி கேட்டகரியா இருக்காங்க, ரெண்டுமே எம்பிசி கேட்டகரினா இவருக்கு வந்து டாப் காலேஜ்லயே இது சீட்டு கிடைச்சிடும். டாப் 10 or 15 காலேஜுக்குள்ளேயே சீட்டு கிடைச்சிடும். ஓகேவா? மதுரையில கோயம்புத்தூர் ஏதாச்சும் சொல்றதுல சீட்டு கிடைச்சிடும். இதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 600 எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாருன்னா, நான் வெறும் 15 காலேஜ் மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் 15 காலேஜ் போறாரு. இவரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்ப 550 எடுத்தவரை என்ன பண்றாரு, நான் அவரும் 15 காலேஜ் தானே போட்டிருக்கான், நான் வெறும் 20 காலேஜ் மட்டும், அவனோட எக்ஸ்ட்ரா 20 காலேஜ் போட்டா எனக்கு சீட்டு கிடைச்சிடும் சொல்லி 20 காலேஜஸ் மட்டும் போடுறாங்க. இப்ப என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அவருக்கு ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் கவுன்சிலிங் நடந்து முடிஞ்சு அவருக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 15 காலேஜ்ல இவருக்கு சீட்டு கிடைச்சிடும். ஓகேவா? ஆனா இவர் நினைச்சது வந்து மதுரை மெடிக்கல் காலேஜ்ல கிடைக்கணும்னு ஆசைப்படுறாரு. பட் இவருக்கு எங்க கிடைச்சிருக்கு, கோயம்புத்தூர்ல சீட்டு கிடைச்சிருக்கு. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கோங்க, கோயம்புத்தூர்ல சீட்டு கிடைச்சிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இவருக்கு எங்க கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் ஆசைப்பட்டது கோயம்புத்தூர்ல சீட்டு கிடைக்கணும்னு ஆசைப்பட்டார். பட் இவருக்கு எங்க கிடைச்சிருக்கு, திருவாரூர்ல சீட்டு கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
இவங்க வந்து ஆசைப்பட்ட போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. கோயம்புத்தூர்ல இவர் போய் ஜாயின் பண்ணிடுவார், இவர் போய் திருவாரூர்ல ஜாயின் பண்ணிடுவார். அப்ப இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருமே திருப்பியும் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல வெயிட் லிஸ்ட் போட்டு ரீஅலாட்மெண்ட் ஆர்டருக்காண்டி வெயிட் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்படி ஆர்டர் போடும் போது திருப்பி நீங்க செகண்ட் ரவுண்ட்ல சாய்ஸ் ஃபில் அப் பண்ணி ஆகணும், சாய்ஸ் ஃபில் அப் பண்ணணும். அப்ப ஃபில் அப் பண்ணும் போது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் 15 காலேஜ் தானே போட்டிருக்காரு, மொத்தம் 36 காலேஜ் வந்து அவருக்கு செகண்ட் ரவுண்ட் சாய்ஸ் ஃபில்லிங்ல காமிக்காது, செகண்ட் ரவுண்ட் சாய்ஸ் ஃபில்லிங்ல காமிக்காது. அதே மாதிரி இவர் வந்து 20 காலேஜ் போட்டிருக்காரு, மிச்சம் உள்ள 11 காலேஜ் வந்து அவருக்கு செகண்ட் ரவுண்ட்ல காமிக்காது. ஏன்னா அவங்களே வந்து அந்த காலேஜ் ஆப்ட் அவுட் பண்ணதா அவங்க எடுத்துக்குவாங்க, கம்ப்யூட்டர் எடுத்துக்கிறோம். ஓகேவா? அதனாலதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்துக்கோங்க, 600 எடுத்தாலும் சரி, 700 எடுத்தாலும் சரி, 650 எடுத்தாலும் சரி, இல்ல 400 எடுத்தாலும் சரி, இல்ல 500 எடுத்தாலும் சரி, எல்லாருமே 36 காலேஜுமே சார்ஜ் ஃபில் பண்ணிருங்க. புரிஞ்சுக்கோங்க, 36 காலேஜுமே சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. 36 காலேஜ் நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சாய்ஸ் ஃபில் பண்றீங்க அப்படின்னா பார்டர் மார்க்ல வருவாங்க. சப்போஸ் வந்து பார்டர் மார்க்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைக்கல, செகண்ட் ரவுண்ட்ல கிடைக்க சான்ஸ் இருந்தாலும் 36 காலேஜுமே சாய்ஸ் ஃபில்லிங்ல வந்துருவாங்க செகண்ட் ரவுண்ட்ல. நீங்க செலக்டட் காலேஜ் மட்டும் போட்டீங்கன்னா செலக்டட் காலேஜ் மட்டும் திருப்பி செகண்ட் ரவுண்ட்ல வரும், மிச்சம் இருக்கக்கூடிய காலேஜ் எல்லாமே என்ன ஆயிரும், ஆப்ட் அவுட் ஆயிரும். அந்த காலேஜ் உங்களுக்கு கடைசி ரவுண்ட் வரையுமே ஷோ ஆகாது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க எப்படி சாய்ஸ் ஃபில் பண்றீங்களோ அதுதான் கடைசி ரவுண்ட் வரையுமே. ஓகேவா? அதனால வந்து 36 காலேஜுமே சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. நான் 600 எடுத்துக்கேன் சார், எதுக்கு சார் நான் 36 காலேஜ் சாய்ஸ் ஃபில் பண்ணணும் அப்படின்னு கேட்காதீங்க. தயவு செஞ்சு 36 வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. இவர் 15 பண்ணாலும் மிச்சம் உள்ள 21 காலேஜுமே வந்து ரவுண்ட் டூலையும் வராது, மாப் அப்லயும் வரும், எதுலையுமே வராது, ஷோவே ஆகாது. ஓகேவா? சரி, ஓகே. இப்ப நெக்ஸ்ட் வந்து என்ன பாத்துக்கோங்க, அப்ப என்ன பண்ணணும், நீங்க 36 காலேஜுமே வந்து என்ன பண்ணணும், சாய்ஸ் ஃபில் பண்ணணும். ஓகே, இப்ப நான் பார்டர் மார்க்ல இருக்கேன் சார், 500 இருக்கேன், எனக்கு வந்து நான் எம்பிசி கேட்டகரியா இருக்கேன், எம்பிசி தான் நம்ம எக்ஸாம்பிள் வச்சுக்கோம், எம்பிசி கேட்டகரியா இருக்கேன் அப்படின்னா 500 லாஸ்ட் இயர் வந்து 509 வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் முடிஞ்சிருக்கு, பட் திஸ் இயர் வந்து கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு, கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு, ஆனா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கிடைக்க சான்ஸ் இல்ல. ஓகேவா? இவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 500 ரேஞ்சர் எடுத்தவர் நினைக்கிறார். 500 ரேஞ்சில் இருக்கும் கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சிடும் சொல்லி வெறும் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்றாரு. எப்ப ரவுண்ட் ஒன் கவுன்சிலிங்ல சாய்ஸ் ஃபில்லிங்ல. ஓகேவா? அப்படி பண்ணும் போது எஸ்எஃப் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்ல அவர் விட்டுறாரு, நம்மளுக்கு கவர்மெண்ட் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ் எல்லாம் விட்டுட்டாரு அப்படின்னா, அவர் சாய்ஸ் லாக் பண்ணிட்டாரு, வெறும் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் போட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டாரு அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய எந்த ரவுண்ட்லயுமே செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜும் உங்களுக்கு காமிக்காது. ஓகேவா? அதனால வந்து பார்டர் மார்க்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜையும் போட்டுருங்க, பிளஸ் எஸ்எஃப் காலேஜ் 18 போட்டுருங்க. ஓகேவா? சிஎம்சியோட சேர்த்து பிளஸ் 1 மொத்தம் 19 மெடிக்கல் காலேஜ். ஓகேவா? அதனால 500 எடுத்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நம்மளுக்கு மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு, கவர்மெண்ட்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு நினைக்க வேணாம். எதுக்கும் நீங்க வந்து உங்க சேஃப்டிக்கு செல்ஃப் ஃபினான்சிங் மெடிக்கல் காலேஜ்ல அப்ளை பண்ணி வச்சிருங்க. ஓகேவா? இல்லேன்னு வச்சுக்கோங்க, நீங்க வந்து ரவுண்ட் 2 ரவுண்ட் மாப் அப்லாம் வாரீங்கனா உங்களுக்கு சீட்டு ஷோ ஆகாது. ஓகேவா? அதனால 500 பார்டர் மார்க் எடுத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் ஃபில் அப் பண்ணாம செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜையும் நீங்க ஃபில் அப் பண்ணணும். ஓகேவா? அடுத்து வந்து இன்னொரு கேட்டகரி இருக்காங்க, 450 ரேஞ்சில் இருக்கிறவங்க, 450 to 500 ரேஞ்சில் இருக்கிறவங்க, என்னால வந்து கவர்மெண்ட் காலேஜும் சேர முடியாது, செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜும் சேர முடியாது அப்படின்னு சொல்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கேட்டகரி சி வந்து என்ன சொல்லிருப்போம், நம்ம டென்டல் காலேஜ், கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் சொல்லிருப்பாங்க. சில பேர் வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சா நான் போய் ஜாயின் பண்ணுவேன் சார், இல்லைன்னா எனக்கு ஜாயின் பண்ண மாட்டேன், செல்ஃப் ஃபினான்சிங் எனக்கு பிடிக்கல, என்னால காசு கட்ட முடியாது அப்படிங்கிறவங்க. அடுத்து சாய்ஸ் என்ன இருக்கு, கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ் இருக்கு. ஓகேவா? அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 36 கவர்மெண்ட் காலேஜ் நீங்க வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணிருங்க, உங்களால வந்து எஸ்எஃப் வந்து எடுக்க முடியல, எஸ்எஃப் நான் கட்டி படிக்க முடியாது, செல்ஃப் ஃபினான்சிங்ல படிக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கவர்மெண்ட் காலேஜ் ஃபில் அப் பண்ணிருங்க. அப்ப 30 கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் ஃபில் அப் பண்ணிருங்க. அப்ப 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் பிளஸ் 2 டென்டல் காலேஜஸ், அப்ப மொத்தம் 38 இருக்கும். உங்களுக்கு வந்து அவங்க சாய்ஸ் ஃபில் பண்ணும் போது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல சாய்ஸ் அவங்களுக்கு சீட் அலாட் ஆகலைனாலும் கவர்மெண்ட் டென்டல் காலேஜ்ல சீட் அலாட் ஆக வாய்ப்பு இருக்கு. நீங்க டென்டல் காலேஜ் நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்த வரக்கூடிய எந்த ரவுண்ட்லயும் நீங்க டென்டல் காலேஜ் ஷோ பண்ணிக்க முடியாது. ஓகேவா? இன்னொருத்தவங்க எப்படி இருப்பாங்க, இன்னொரு சான்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, 450 இருந்து 500 இருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து கவர்மெண்ட் காலேஜை
சூஸ் பண்ணிடுவாங்க. நான் எஸ்எஃப் கிடைச்சாலும் போய்க்கிறேன், செல்ஃப் ஃபினான்சிங் கிடைச்சாலும் போய்க்கிறேன், டென்டல் கிடைச்சாலும் போய்க்கிறேன் அப்படிங்கிறவங்க எல்லாத்தையும் சூஸ் பண்ணிவிடுங்க. நீ அதுல வந்து செலக்டடா நான் இந்த காலேஜ்ல மட்டும் தான் சேர்ந்துருவேன், மத்த எந்த காலேஜ்லயும் நான் சேர மாட்டேன்னா அடுத்து வரக்கூடிய எந்த ரவுண்ட்லயும் உங்களுக்கு ஷோ ஆகாது. அப்போ 450 ல இருந்து 500 ரேஞ்சில், 520 ரேஞ்சில் இருக்கிறவங்க கவர்மெண்ட் காலேஜ் 36 நீங்க அப்ளை பண்ணிருங்க, சாய்ஸ் பண்ணிருங்க. அடுத்து வந்து 18 பிரைவேட் மெடிக்கல் காலேஜையும் ஃபில் அப் பண்ணிருங்க. அடுத்து 2 டென்டல் காலேஜஸுமே ஃபில் அப் பண்ணிருங்க, ஓகேவா? அப்ப இதுல ஏதாச்சும் உங்களுக்கு கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா செகண்ட் ரவுண்ட்ல கூட நீங்க வெயிட் லிஸ்ட் போட்டீங்கன்னா கிடைக்க வாய்ப்பு இருக்கும், ஓகேவா? அதனால வந்து தயவு செஞ்சு ஆப்ஷன் வச்சு போடாதீங்க, செலக்ட் பண்ணி காலேஜை ஃபில் பண்ணாங்க. 36 மெடிக்கல் காலேஜுமே ஃபில் அப் பண்ணிருங்க, பிளஸ் 18 எஸ்எஃப்யும் ஃபில் அப் பண்ணிங்க, 2 டென்டல் காலேஜையும் ஃபில் அப் பண்ணுங்க. ஹை ஸ்கோர்ல வாங்கினவங்க டென்டல் காலேஜஸ் தேவையில்லை, வெறும் எம்பிபிஎஸ்ல மட்டும் எஸ்எஃப் பிளஸ் கவர்மெண்ட் காலேஜஸ் ஃபில் அப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? அந்த பார்டர் ரேஞ்சில் உள்ளவங்க டென்டலையும் சேர்த்து போடுங்க. ஏன்னா டென்டல் சில பேர் ஓகே நான் ஜாயின் பண்ணிக்கிறேங்கிறவங்க இருப்பாங்க, ஓகேவா? அதான் வந்து இந்த தேர்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க என்ன சாய்ஸ் ஃபில் பண்றீங்களோ அதான் சப்ஸ்டன்ட் ரவுண்ட்ல வராது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எந்தெந்த காலேஜை நீங்க விடுறீங்களோ அது வந்து செகண்ட் ரவுண்ட்ல மாப் அப் ரவுண்ட்ல எதுலையுமே உங்களுக்கு ஷோ ஆகாது, நீங்களே தானா ஆப்ட் அவுட் ஆயிட்டீங்கன்னு சொன்ன மாதிரி, ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரீஅலாட்மெண்ட் லெட்டர், ரீஅலாட்மெண்ட் காலேஜஸ் வேணும் அப்படின்னா நீங்க வந்து செகண்ட் ரவுண்ட்ல மட்டும் தான் நடக்கும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க ஒரு காலேஜ் எடுத்துறீங்க, இப்ப இவர் சொன்ன மாதிரி மதுரை காலேஜ் வேணுங்கிறாரு, ஆனா அவருக்கு கோயம்புத்தூர் காலேஜ் தான் கிடைச்சிருக்கா. பட் இவருக்கு வந்து என்ன நினைக்கிறாரு, செகண்ட் ரவுண்ட்ல நமக்கு மதுரை காலேஜ் கிடைக்கும்னு நினைக்கிறாரு. அப்படி இருக்கிறவங்க ரீஅலாட்மெண்ட் வெயிட்டிங் லிஸ்ட் போட்டு ரீஅலாட்மெண்ட் வாங்குவாங்க. அப்ப கோயம்புத்தூர்ல இருந்து மதுரைக்கு ஜப் பண்றாரு, செகண்ட் ரவுண்ட்ல மட்டும்தான் நடக்கும், மாப் அப் ரவுண்ட்லயோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயோ எதுலையுமே நடக்காது. ரீஅலாட்மெண்ட்ங்கிறது எங்க, செகண்ட் ரவுண்ட்ல மட்டும்தான், ஓகேவா? அடுத்து வந்து மியூச்சுவல் டிரான்ஸ்பர் ஆர் இண்டிவிஜுவல் ரெக்வஸ்ட் நாட் பெர்மிட்டர். இப்ப வந்து நம்ம விளையாடுற மாதிரி இப்ப நம்ம ஸ்கூல்ல எல்லாம் வந்து விளையாடுவோம், இப்ப ஒரு கிளாஸ்க்குள்ளேயே ஒரு டீம் எடுத்து ஃபுட்பால் இருக்குன்னா ஃபுட்பால் டீம் எடுத்து விளையாடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த டீம் காரை வந்து என்னை எங்க கூப்பிடறான் அப்படின்னா நான் இங்க போயிட்டு வரேன் அப்படின்னு போயிட்டு இங்க இருந்து இவனை இங்க ஒரு ஆள் அனுப்பிச்சுற மாதிரிலாம் இங்க அனுப்ப முடியாது. எதுக்கு நான் அதை சொல்றேன் அப்படின்னா, உங்க ஃப்ரெண்டு வந்து கோயம்புத்தூர்ல ஒருத்தர் படிக்கிறாரு, இன்னொருத்தர் திருச்சியில படிக்கிறாரு அப்படின்னா நீ திருச்சியில இருக்க நீ இங்க வாடா நான் அங்க போய்க்கிறேன்டா அப்படின்னு சொல்லி நீங்களே வந்து டிசைட் பண்ண முடியாது. மெடிக்கல் செலெக்ஷன் என்ன டிசைட் பண்ணுதோ அதுதான் வந்து ஃபைனல், ஓகேவா? நீங்களா டிசைட் பண்ணிட்டு காலேஜ் மாறிக்கிறேன் செய்யணும்னா செய்யக்கூடாது, ஓகேவா? அதுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து வென்யூ ஆஃப்டர் டியூஷன் ஃபீஸ், ஓகேவா? இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அடுத்த பாயிண்ட், இப்ப நீங்க வந்து உங்களுக்கு காலேஜ் கிடைச்சிச்சு, உங்க ட்ரீம் காலேஜே கிடைச்சிச்சு, மதுரையே கிடைச்சிருச்சு, மதுரை மெடிக்கல் காலேஜே கிடைச்சிருச்சு அப்படின்னா இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டியூஷன் ஃபீஸ் 11,510 ரூபாய் கட்டுவார். கட்டிட்டு அலாட்மெண்ட் லெட்டரை வாங்கிட்டு அவங்க சொல்ற வென்யூ எந்த காலேஜ்ல அவங்களுக்கு வந்து வெரிபிகேஷன் சர்டிபிகேட் வெரிபிகேஷன்ல இருக்கும், அந்த காலேஜ்ல போய் அவரோட சர்டிபிகேட் எல்லாம் வெரிஃபை பண்ணுவார். வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு எங்க அட்மிஷன் போடுவாங்க, மதுரை மெடிக்கல் காலேஜ்ல அட்மிஷன் போடுவாங்க. அதனாலதான் சொல்றாங்க ஃபீஸ் டியூஷன் ஃபீஸ கட்டினதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு அலாட்மெண்ட் லெட்டரே கையில தருவாங்க. அப்ப நீங்க எங்க கட்டணும், நீங்க வந்து கவுன்சிலிங் ஹால்லயே வந்து டியூஷன் ஃபீஸ கட்டிடணும். கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு நான் சொல்றேன், ஓகேவா? கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு டியூஷன் ஃபீஸ கவுன்சிலிங் ஹால்லே கட்டினாதான் அலாட்மெண்ட் லெட்டரை கையில கொடுப்பாங்க. வென்யூ வென்யூனா இடம், எந்த இடத்துல உங்களுக்கு சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் சொல்லி எல்லாமே அதுலயே போட்டிருப்பாங்க அலாட்மெண்ட் லெட்டர்ல, ஓகேவா? அதை வாங்கிட்டு வந்து நீங்க எந்த காலேஜ்ல வென்யூ போட்டிருக்காங்களோ அங்க போய் நீங்க உங்களோட சர்டிபிகேஷன் வெரிஃபிகேஷன் போட்டு நீங்க அட்மிஷனை போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம், ஓகேவா? அடுத்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு சீட் கிடைச்சிருச்சு. இப்ப உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு லாஸ்ட் காலேஜ் புதுக்கோட்டை இல்ல இது சிவகங்கை இல்ல கரூர் மெடிக்கல் காலேஜ்ல நியூ மெடிக்கல் காலேஜ்ல ஏதாச்சும் ஒரு சீட் கிடைக்குது, பட் எனக்கு ஜாயின் பண்ண விருப்பம் கிடையல, ஓகேவா? ஜாயின் பண்ண விருப்பம் கிடையல, ஓகேவா? அப்ப ஜாயின் பண்ணல, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் எடுத்துட்டீங்க, 36 மெடிக்கல் காலேஜையும் போட்டிருக்கீங்க, எஸ்எஃப் காலேஜையும் போட்டிருக்கீங்க, சப்போஸ் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல லாஸ்ட் நியூ மெடிக்கல் காலேஜ் இல்ல முன்னாடி உங்களுக்கு மெடிக்கல் காலேஜ் உங்களுக்கு கிடைச்சது, பட் எனக்கு சேவை விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்க அந்த இதுல போய் ஜாயின் பண்ணல அப்படின்னா அவங்க வந்து செகண்ட் ரவுண்ட்ல கலந்துக்க சான்ஸ் இருக்கு, ஓகேவா? செகண்ட் ரவுண்ட்ல கலந்துக்க முடியும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட்டை கிளைம் பண்ணி ஜாயின் பண்ணாதவங்க செகண்ட் ரவுண்ட்ல கலந்துக்க முடியும், ஓகேவா? அதுதான் சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க போய் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல போய் காலேஜ் ஜாயின் பண்ணிருங்க, மதுரை மெடிக்கல் காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிடுறீங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து
வேற காலேஜுக்கு போறேன் அதனால வந்து எனக்கு அலாட்மெண்ட் லெட்டர் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் போட்டு நீங்க போறீங்க அப்படின்னா அவங்க சொல்ற டயத்துக்குள்ள நீங்க அதை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிடணும். ஸ்டிபுலேட்டட் டயத்துக்குள்ள நீங்க வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிடணும். சப்போஸ் நீங்க ஸ்டிபுலேட்டட் டயத்துக்குள்ள நீங்க வந்து கண்டினியூ இது டிஸ்கண்டினியூ பண்ணல அப்படின்னா உங்களுக்கு பெனாலிட்டி போடுவாங்க. ஓகேவா? அதனால வந்து ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல ஸ்டிபுலேட்டட் டயத்துக்குள்ள காலேஜ் பிடிக்கல அப்படின்னா டிஸ்கண்டினியூ பண்ணிடலாம். அவங்க ஒரு டைம் கொடுப்பாங்க. ஓகேவா? அதனால வந்து யாரும் ஒரி பண்ணதில்ல. ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல நான் காலேஜ் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணா செகண்ட் கவுன்சிலிங்ல வந்து என்னால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதான்னு கேட்டு ஒரி பண்ண தேவையில்ல. செகண்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதனால வந்து யாரும் ஒரி பண்ண தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட்டு கிளைம் பண்ணி ஜாயின் பண்ண முடியல டிஸ்கண்டினியூ பண்ணிட்டீங்கனாலும் செகண்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்பெஷல் கேட்டகரி. ஸ்பெஷல் கேட்டகரியில கிட்டத்தட்ட ஒரு 200 சீட்ஸ் இருக்கு டோட்டலா. 200 சீட்ஸ்ல பெர் இயர் எப்பயுமே வந்து 50-70 மெம்பர்ஸ் தான் வந்து சேர்றாங்க. 70 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து சேர்றாங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 150-ல இருந்து 130 130 சீட்ஸ் வந்து எங்க போயிடும் அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி போயிடும். ஜென்ரல் கேட்டகரி போயிடும். அப்ப எப்படி பிரிச்சுவாங்க? கேட்டகரி வைஸ் ஓசிக்கு இவ்வளவு பிசிக்கு இவ்வளவு அந்த 150 சீட்டையும் பிரிச்சு அந்தந்த கேட்டகரிக்கு ரிசர்வேஷனுக்கு அலாட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? மிச்சம் இருக்கிற சீட்டை எதுவும் பண்ண முடியாதனால அவங்க ஜென்ரலுக்கு போட்டுக்கிறாங்க. ஓகேவா? அடுத்து வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங். செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல என்ன சொல்றாங்கிறத நம்ம பாக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங். செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் எடுத்தவங்க இப்ப அதேதான் லாஸ்ட் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் சொன்னதேதான். இப்போ ஒருத்தர் மதுரை மெடிக்கல் காலேஜ் ஆசைப்பட்டு கேட்கிறாரு பட் அவருக்கு வந்து கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னா அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா கோயம்புத்தூர்ல போய் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு வெயிட்டிங் லிஸ்டும் போட்டு வரலாம். வெயிட்டிங் லிஸ்ட் போட்டாலும் அவருக்கு என்ன எதுக்காண்டி வெயிட் பண்றாரு? ரீஅலாட்மெண்ட்டுக்காண்டி வெயிட் பண்றாரு. ரீஅலாட்மெண்ட்டுக்காண்டி வெயிட் பண்றாரு. அப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு பையன் சீட் கிளைம் பண்ணி திருப்பி வெயிட்டிங் லிஸ்ட் போட்டு ரீஅலாட்மெண்ட் வெயிட் பண்றான்னா அவன் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கலந்துட்டவங்க செகண்ட் ரவுண்ட்லயும் கலந்துக்கலாம். ஓகேவா? வெயிட்டிங் லிஸ்ட் ரீஅலாட்மெண்ட்காண்டி வெயிட் பண்ணிக்கலாம் செகண்ட் ரவுண்ட்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கவுன்சிலிங்ல ஜாயின் பண்ணவங்களோ இல்ல டிஸ்கண்டினியூ பண்ணவங்களோ செகண்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் கிடைச்சிருக்கு பட் இந்த பையன் போய் ஜாயின் பண்ணல ஆனா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட் கிடைச்சும் ஜாயின் பண்ணிட்டா டிஸ்கண்டினியூ பண்ணிட்டான் இந்த ரெண்டு கேட்டகரியுமே வந்து செகண்ட் ரவுண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதனால பத்தி யாரும் ஒரி பண்ண தேவையில்லை. பட் இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்டான நியூஸ் செகண்ட் ரவுண்ட்ல கிடைச்சு சீட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணி தான் ஆகணும். அதுல போய் நீங்க ஜாயின் பண்ணலைனாலோ இல்ல டிஸ்கண்டினியூ பண்ணாலோ உங்களுக்கு ஆப்ட் அவுட் ரூல் ஆயிரும். ஆப்ட் அவுட் ரூல் ஆகி அடுத்த வரக்கூடிய எந்த ஒரு சப்சிக்வென்ட் ரவுண்ட்லயுமே நீங்க ஜாயின் பண்ண முடியும். அதோட நீங்க வந்து டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் கவுன்சிலிங்ல இருந்து வெளியில வந்துருவீங்க. செகண்ட் ரவுண்ட்ல என்ன காலேஜ் கிடைச்சாலும் போய் ஜாயின் பண்ணி தான் ஆகணும். இல்ல டிஸ்கண்டினியூ பண்றேன் நான் மாப்பிள்ள கலந்துக்கிறேன் அப்படின்னா எதுவும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீங்கன்னா தமிழ்நாடு செலக்ஷன் மெடிக்கல் செலக்ஷன் நடத்தக்கூடிய கவுன்சிலிங்ல இருந்து டோட்டலாவே வெளியில வந்துருங்க. இந்த இயரே உன்னால சேர முடியாது. செகண்ட் ரவுண்ட்ல என்ன காலேஜ் கிடைக்கலோ போய் ஜாயின் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்து வந்து செகண்ட் ரவுண்ட்ல இருக்கக்கூடிய அப்ப ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட் எதுனால நடக்குது? ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சீட்டு அலாட் ஆகி மிச்சம் இருக்கக்கூடிய சீட்டு தான் செகண்ட் ரவுண்ட்ல வரும். ஓகே? மிச்சம் எத்தனை சீட் வந்து வேகன்சி இருக்கோ அது வந்து செகண்ட் ரவுண்ட்ல வரும். இந்த வெயிட்டிங் லிஸ்ட் ரீஅலாட்மெண்ட் டேட் போட்டவங்க எல்லாமே வந்து செகண்ட் ரவுண்ட்ல வரும். அப்ப அந்த செகண்ட் ரவுண்ட்ல நடக்கிறது வந்து எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனோ யாரோ கூட்டு வந்து நான் சேர்த்துறேன் அப்படின்னா எதுவும் பண்ணக்கூடாது. ஓகேவா? அது ஃபுல்லாமே தான் ரிசர்வேஷன் மூலியமா ஓசி டிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிங்கிற அந்த ரிசர்வேஷன் படி 100 சீட் இருந்தாலும் அவங்களுக்கு உங்களுக்கு உரிய கேட்டகரி வைஸ் ரிசர்வேஷனுக்கு சீட் பிரிச்சுருவாங்க. அதுபடிதான் நடக்கும்ட்டாங்க. ஓகேவா? அதனால வந்து யாரோ ரெக்கமெண்டேஷன் அந்த இதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க செகண்ட் ரவுண்ட்ல. ஓகேவா? அடுத்து வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட். வெயிட்டிங் லிஸ்ட்னா சீட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எனக்கு கிடைக்கல, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல எனக்கு சீட்டு கிடைக்கல, அவங்க வந்து வெயிட்டிங் லிஸ்ட் போட்டுருவாங்க. வெயிட்டிங் லிஸ்ட் போட்டாங்கன்னா செகண்ட் ரவுண்ட்ல அவனால பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஓகேவா? வெயிட்டிங் லிஸ்ட் போட்டவங்க பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க 36 காலேஜ் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதே தான் செகண்ட் ரவுண்ட்ல 36 காலேஜ் வரும். நான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 15 கவர்மெண்ட் காலேஜ் தான் ஃபில் அப் பண்ணிருக்கேன்னா அதான் வந்து 15 கவர்மெண்ட் காலேஜ் தான் செகண்ட் ரவுண்டுக்கு வரும். நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல என்ன ஃபில் அப் பண்றீங்களோ அதான் செகண்ட் ரவுண்ட் மாப் அப் ரவுண்டுக்குன்னு வரும். ஓகேவா? நீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே நீங்க கழிச்சு கட்டிட்டு நான் வந்து 15 கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் போட்டுக்கிறேன் அப்படின்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க மார்க்கு அது கிடைக்கணும்னாலும் மிச்சம் இருக்க காலேஜுக்கு இந்த 15 இதுல உங்க மார்க்குக்கு கிடைக்கல பட் மிச்சம் இருக்கக்கூடிய காலேஜ்ல ஏதோ ஒரு காலேஜ்ல உங்களுக்கு சீட் கிடைக்குது அப்படின்னா அடுத்து வரக்கூடிய சப்சிக்வெண்ட் ரவுண்ட்ல மிச்சம் இருக்கக்கூடிய காலேஜ ஷோ பண்ணாது. இந்த 15 காலேஜே தான் வந்து சப்சிக்வெண்ட் ரவுண்ட்ல வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? அதனால ஃபில் அப் பண்ணும்போது 36 கவர்மெண்ட் காலேஜஸ்மே ஃபில் அப் பண்ணிருங்க. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சிருச்சு. செகண்ட் ரவுண்ட்ல சீட்டு கிடைச்சிருச்சு உங்களுக்கு.
ஓகேவா செகண்ட் சீட் கிடைச்சிட்டு நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நான் ஜாயின் பண்ணல அப்படின்னா என்ன நடக்கும், இல்ல டிஸ்கண்டினியூ பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கட்டின ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ 500, அதுக்கப்புறம் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணி இல்ல பண்ணீங்கன்னா உங்களோட டியூஷன் ஃபீஸ் 13,510 ரூபாய் கட்டிருப்பீங்களா, அது 13,510 ரூபாய் இதுக்கு பேர் என்னது கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு பிரைவேட்டுக்கு 5 to 6 lakhs கட்டிருப்பீங்க. அதுல வந்து என்னன்னா முன் டெபாசிட்டா வந்து 30,000 வந்து இந்த இயருக்கு கட்ட சொல்லிருக்காங்க. பிரைவேட் காலேஜ் நீங்க சாய்ஸ் பண்றீங்கன்னா 30,000 நீங்க கட்டணும். அந்த 30,000 பிரைவேட் காலேஜ்ல கிடைச்சிருக்கு, சீட் கிடைச்சிருக்கு, பட் நீங்க போய் ஜாயின் பண்ணல அப்படின்னா அந்த 30,000 அவன் புடிச்சுக்குவான், புடிச்சு பிளஸ் பெனால்டி ஃபீ வேற இருக்கு ஓகேவா செகண்ட் ரவுண்ட்ல போய் ஜாயின் பண்ணலாம். அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைச்சிருக்கு பட் நான் போய் ஜாயின் பண்ணல இல்ல ஜாயின் பண்ண பிறகு டிஸ்கண்டினியூஷன் பண்றேன் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, டியூஷன் ஃபீ, பெனால்டி ஃபீன்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து புடிச்சிருவாங்க ஓகேவா. அதனாலதான் சொல்றது செகண்ட் கவுன்சிலிங்ல வந்து சீட் கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா போய் நீங்க ஜாயின் பண்ணணும். பண்ணல அப்படின்னா பெனால்டி ஃபீ அதுக்கப்புறம் டியூஷன் ஃபீ எல்லாத்தையும் வந்து அவங்க புடிச்சுக்குவாங்க, தரமாட்டாங்க ஓகேவா. அது பிரைவேட் காலேஜஸா இருந்துச்சுன்னா எக்கச்சக்கம், கவர்மெண்ட் காலேஜ்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 15,000-20,000 கூட முடிஞ்சிடும். பிரைவேட் காலேஜ்னா அவ்வளவுதான் ஓகேவா, 30,000 பிளஸ் அதுக்கப்புறம் பெனால்டி ஃபீ அவங்க எவ்வளவு கேட்கறாங்க எல்லாத்தையும் கட்டி ஆகணும். அதனாலதான் செகண்ட் ரவுண்ட் சீட் கிடைச்சா கண்டிப்பா போய் ஜாயின் பண்ணிருக்கோம் ஓகேவா. அடுத்து வந்து விர்ச்சுவல் வேகன்சி. விர்ச்சுவல் வேகன்சிங்கிறது என்னது அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனையும் கமெண்ட் கேட்டிருந்தீங்க விர்ச்சுவல் வேகன்சினா என்னது ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. விர்ச்சுவல் வேகன்சினா இப்போ ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இருக்கு, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நீங்க கலந்துக்கிறீங்க, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கலந்துட்டு திருச்சி மெடிக்கல் காலேஜ் எடுக்கிறீங்க, திருச்சி மெடிக்கல் காலேஜ் எடுக்கிறீங்க, திருச்சி மெடிக்கல் காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணிடுறீங்க, பண்ணி இந்த காலேஜ் எனக்கு பிடிக்கல நான் வேற காலேஜுக்கு மாறுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ரீஅலாட்மெண்ட் கொடுக்குறீங்க, அப்ப ரீஅலாட்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ரீஅலாட்மெண்ட் எப்ப கொடுக்கலாம், செகண்ட் ரவுண்ட்ல தான் ரீஅலாட்மெண்ட் கொடுக்கலாம் ஓகேவா. செகண்ட் ரவுண்ட்ல தான் ரீஅலாட்மெண்ட் உங்களால கொடுக்க முடியும். அப்ப திருச்சியில ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு திருச்சி கிடைச்சிருச்சு, நான் செகண்ட் ரவுண்ட்ல நான் வேற காலேஜ் மாறிக்கிறேன் எனக்கு இந்த காலேஜ் பிடிக்கல அப்படின்னா இந்த திருச்சியில இருக்கக்கூடிய உங்க சீட் வந்து என்னவாயிரும், வேக்கன்ட் ஆயிரும் ஓகேவா, வேகன்சி ஏற்பட்டுரும், உங்க சீட் வந்து வேகன்சி ஏற்பட்டுரும். எதனால நீங்க ரீஅலாட்மெண்ட் கொடுத்து வச்சிருக்கீங்க, சப்போஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க அங்க மாறிப்பீங்க வேற காலேஜுக்கு, நீங்க செகண்ட் ரவுண்ட்ல போயிருக்கீங்க. சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா அதே திருச்சியில தான் நீங்க இருக்கணும் ஓகேவா. இப்ப சப்போஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா அப்போ உங்க சீட் வந்து என்னவாயிரும், விர்ச்சுவல் வேகன்சின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்க சீட்டை வந்து எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருமே வந்து ரவுண்ட் டூல வந்து உங்களோட சீட்டை கிளைம் பண்ணுவாங்க ஓகேவா. ரவுண்ட் டூல வந்து உங்களோட சீட்டை கிளைம் பண்ணுவாங்க புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு திருச்சி கிடைச்சிருக்கு, திருச்சி கிடைச்சி ஜாயின் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரீஅலாட்மெண்ட் காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க செகண்ட் ரவுண்ட்ல. செகண்ட் ரவுண்ட்ல ஏதாச்சும் ஒரு நல்ல காலேஜ் கிடைச்சிச்சுன்னா அப்படின்னா நீங்க திருச்சியில இருந்து இங்க மாறிக்கிறீங்க அப்படின்னா உங்க சீட் வந்து விர்ச்சுவல் வேகன்சி ஆயிரும் ஓகேவா, வேகன்சி ஏற்படுறோம். அப்போ உங்களோட சீட்டை நிறைய பேர் வந்து ஃபில் அப் பண்ணுவாங்க ஓகேவா. அப்ப திருச்சியில ஒரு சீட்டு அப்ப நீங்க வேகன்ட் ஆயிட்டீங்கன்னா ஒரே ஒரு சீட் இருக்கு அப்படின்னா உங்களோட ஒரு சீட்டை வந்து எக்கச்சக்கமான பேர் கிளைம் பண்ணுவாங்க சார் ரவுண்ட் டூல ஓகேவா. அதுதான் வந்து விர்ச்சுவல் வேகன்சின்னு சொல்லுவாங்க ஓகேவா. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மாப்அப் ரவுண்ட், மாப்அப் ரவுண்டு மூணாவது ரவுண்ட். அந்த மாப்அப் ரவுண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கிறத நம்ம பாக்கலாம். மாப்அப் ரவுண்ட், மாப்அப் ரவுண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆல் இந்தியா கோட்டா இல்ல ஸ்டேட் கோட்டா இந்த ரெண்டுலயும் ரவுண்ட் டூக்குள்ள, ரவுண்ட் டூக்குள்ள என்னது ரவுண்ட் ஒன் அண்ட் டூல ரெண்டு ரவுண்ட்ல ஏதாச்சும் ஒரு ரவுண்ட்ல நீங்க சீட்டு கிளைம் பண்ணியிருந்தாலோ, சீட்டு கிளைம் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களால மாப்அப்ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆல் இந்தியா கோட்டாவுடைய ரவுண்ட் ஒன் அண்ட் ரவுண்ட் டூலயாச்சும் சரி, ஸ்டேட் கோட்டால இல்ல ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூலயாச்சும் சரி, சீட் கிளைம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களால மாப்அப்ல வந்து சீட் கிளைம் பண்ண முடியாது அவ்வளவுதான். ஏன்னா எதனாலனா இப்ப இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆல் இந்தியா கவுன்சிலிங் விட்டுருக்காங்க, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் தனி போர்ட்டல் ஓபன் பண்ண சொல்லிருக்காங்க. சப்போஸ் நீங்க கவுன்சிலிங்கால உங்களுக்கு ஒரு சீட் கிடைச்சிருச்சு அப்படின்னா ரவுண்ட் ஒன்ல கிடைச்சிருச்சு, இப்ப திருச்சி கிடைச்சிருக்கு அப்படின்னா திருச்சி கிடைச்சிருக்கு, உங்களோட ரோல் நம்பர் உங்களோட போட்டோ எல்லாத்தையும் போட்டு ஆல் இந்தியா கோட்டா சென்ட்ரல்ல வந்து ஒப்படைச்சிருவாங்க. திருப்பி செகண்ட் ரவுண்ட்லயும் அலாட்மெண்ட் வாங்கினா திருப்பி மாத்தி அமைச்சிக்கலாம். பட் ரவுண்ட் டூக்குள்ள உங்களுக்கு சீட்டு கிடைச்சிச்சு அப்படின்னா அவங்களால மாப்அப்ல கலந்துக்க முடியாது, அவங்க வந்து எக்ஸிட் ஆயிடுவாங்க, வெளியேற்றப்பட்டு விடுவார்கள் ஓகேவா. எந்த ரவுண்ட்லயும் சீட்டு கிடைச்சிட கூடாது, ஆல் இந்தியா ஃபர்ஸ்ட் அண்ட் ரெண்டாவதுலயும் கிடைச்சிருக்க கூடாது, ஸ்டேட் கோட்டாலையும் ஃபர்ஸ்ட் அண்ட் ரெண்டாவது ரெண்டுலயுமே வந்து ரெண்டு கோட்டாலையுமே ரெண்டு ரவுண்ட்லயுமே சீட்டு கிடைக்காதவங்க மட்டும்தான் மாப்அப் ரவுண்டுக்குள்ள என்ட்ரி ஆகலாம்.
கிடைச்சவங்க இந்த ரெண்டு கோட்டால ஏதாச்சும் ஒரு ரவுண்ட்ல ஏதாச்சும் ஒரு கோட்டால கிடைச்சிருந்தா கூட நீங்க வந்து மாப்பாப்புல நுழைய முடியாது, எக்ஸிட் ஆயிடுவீங்க. ஓகேவா? அடுத்து வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து ரவுண்ட் ஆல் இந்தியா கோட்டா இருக்கு, நான் ஆல் இந்தியா கோட்டால ரவுண்ட் ஒன்ல கலந்துகிட்டேன், ரவுண்ட் ஒன்ல எனக்கு சீட்டு கிடைக்கல, சீட்டு கிடைக்கல, பட் ரவுண்ட் டூல கலந்துட்டேன், ரவுண்ட் டூல எனக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. அது தமிழ்நாடுன்னு இல்ல, எந்த எந்த ஸ்டேட்ல கிடைச்சிருந்தாலும் சரி உங்களோடது அவ்வளவுதான். ஏன்னா ரவுண்ட் டூல உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு, பட் நீங்க தான் போய் ஜாயின் பண்ணலாம், அது உங்க மேல இருக்கக்கூடிய தப்பு. பட் அவங்க வந்து அலாட் பண்ணிட்டாங்க, ரவுண்ட் டூல அலாட் பண்ணிட்டாங்க. நீங்க ரவுண்ட் டூல அலாட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து ஸ்டேட் கோட்டால நான் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன், ஸ்டேட் கோட்டால இருக்கக்கூடிய ரவுண்ட் டூல கலந்துக்கிறேன் அப்படின்னா கலந்துக்க முடியாது. ஓகேவா? இங்க ஆல் இந்தியா கோட்டா ரவுண்ட் டூல நீங்க கலந்துக்கிறீங்க, கலந்துகிட்டு கிடைச்சிருக்கு சீட்டு கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க ஸ்டேட் கோட்டால நடக்கக்கூடிய ரவுண்ட் டூக்கு நீங்க எக்ஸிட் ஆயிருவீங்க, வெளியில போயிருவீங்க, திருப்பி இங்க போய் கலந்துக்க முடியாது. ஓகேவா? அதே மாதிரி ஸ்டேட் கோட்டால ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ நடக்குது, ரவுண்ட் டூல நடக்க கிடைக்கல சீட்டு கிடைக்கல, ரவுண்ட் டூல சீட்டு கிடைச்சிருக்கு. ஆனா ரவுண்ட் டூல சீட்டு கிடைச்சோடனே நான் ஆல் இந்தியா ரவுண்ட் டூக்கு நான் அப்ளிகேஷன் போட்டு ரவுண்ட் டூல கலந்துக்கிறேன் அப்படின்னீங்கன்னா ஜாயின் பண்ணிக்க முடியாது. ஓகேவா? இந்த ரெண்டு ரவுண்ட்லயும் கலந்துக்கிறீங்க, இந்த ரெண்டு ரவுண்ட்லயும் கலந்துட்டு ஏதோ ஒரு ரவுண்ட்ல உங்களுக்கு சீட்டு கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க மாப்பப் ரவுண்டுக்குள்ளேயே நுழைய முடியாது, நீங்க அதோட வெளியே போக வேண்டியதுதான். உங்களுக்கு இந்த வருஷத்துக்கான மெடிக்கல் செலக்ஷன்ல இருந்து உங்களை வெளியில அனுப்பிச்சிருவாங்க. ஓகேவா? அதனாலதான் எந்த ரவுண்ட் ரவுண்ட் டூல ஆல் இந்தியா கோட்டால சீட்டு கிடைச்சாலும் சரி, ஸ்டேட் கோட்டால சீட்டு கிடைச்சாலும் சரி, தயவு செஞ்சு போய் நீங்க சேர்ந்துருங்க. ஓகேவா? எதுக்காண்டி சொல்றோம் அப்படின்னா, நீங்க அதுக்கப்புறம் வந்து உங்க கனவே வந்து ஸ்பாயில் ஆயிரும். ஓகேவா? எந்த காலேஜ்ல கிடைக்குதோ நீங்க போய் சந்தோஷமா சேர்ந்துருங்க. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஹோல்டிங் சீட் இன் ஸ்டேட் கோட்டா நாட் எலிஜிபிள் இன் மேனேஜ்மெண்ட் மாப்பப்புறம். இப்ப நீங்க ஸ்டேட் கோட்டால வந்து சீட் எடுத்துறீங்க, ஸ்டேட் கோட்டால ஏதாச்சும் ஒரு பிரைவேட் காலேஜஸ் எடுத்துறீங்க, பட் அந்த பிரைவேட் காலேஜ் பாத்தீங்கன்னா கடைசி பிரைவேட் காலேஜா இருக்கு, எனக்கு அது பிடிக்கல, நான் வந்து வந்து மேனேஜ்மெண்ட்லயே போய் பிஎஸ்ஜி இல்ல கேஎம்சிஹெச் அப்படி போய் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா ஜாயின் பண்ண முடியாது. எதுனாலும் நீங்க ரவுண்ட் டூல உங்களுக்கு சீட் அலாட்டேட் பண்ணிட்டாங்க, இப்ப ரவுண்ட் டூல உங்களுக்கு பனிமலர் அலாட் பண்றாங்க அப்படின்னா எனக்கு பனிமலர் பிடிக்கல, ஏன்னா அது கடைசி காலேஜா இருக்கு பிரைவேட் காலேஜ்ல, நான் இதுல போய் ஜாயின் பண்ணல அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நான் மேனேஜ்மெண்ட்ல பிஎஸ்ஜி கேஎம்சிஹெச் நான் போய்க்கிறேன், என்கிட்ட பணம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க போக முடியாது. எதுனாலனா அங்க ரவுண்ட் டூலயே வந்து என்ன பண்ணிட்டான், அலாட் பண்ணிட்டான். நீங்க அப்படி இருந்தா என்ன பண்ணிருக்கணும், மேனேஜ்மெண்ட் கோட்டால அப்ளிகேஷன் போட்டு மேனேஜ்மெண்ட்லயே நீ அப்ப போயிருக்கணும். பட் இங்க ரவுண்ட் டூல உங்களுக்கு அலாட் ஆயிடுச்சு, பனிமலர் கொடுத்துட்டா, நீங்க திருப்பியும் போய் மேனேஜ்மெண்ட் கோட்டால கவுன்சிலிங்க்கு ஜாயின் பண்ண முடியாது. அவ்வளவுதான், உங்களுக்கு பனிமலர்ல சேர்ந்தது சேர்ந்ததுதான் ரவுண்ட் டூல. ஓகேவா? திருப்பி போய் நான் மேனேஜ்மெண்ட்ல பிஎஸ்ஜி கேஎம்சிஹெச் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா பண்ண முடியாது. ஓகேவா? அது மட்டும் இல்ல, மாப்பாப்புல உங்களுக்கு ரவுண்ட் ஒன்லயும் சீட்டு கிடைக்கல, ரவுண்ட் டூலயும் சீட்டு கிடைக்கல, பட் மாப்பாப்புல சீட்டு கிடைச்சிச்சு உங்களுக்கு அப்படின்னா எனக்கு அந்த காலேஜ் பிடிக்கல. யாரும் வந்து மாப்பாப்புல கிடைச்ச பிறகு சீட்டு வந்து யாரும் ரிசைன் பண்ண மாட்டாங்க. எதனால அப்படின்னா, மெடிக்கல் காலேஜ்ங்கிறது அவ்வளவு வேலையை வேணா, ஒரு சீட்டே வந்து த்ரீ அண்ட் ஹாஃப் கோர் வருதுன்னு நினைக்கிறேன், 3.5 கோடி ரூபாய் வருது ஒரு சீட்டோட வேலை. அப்படி இருக்கிறவங்க எப்படி வந்து அவங்க ரிசைன் பண்ணாங்க, ரிசைன் பண்ண மாட்டாங்க, எக்ஸாமுக்கு அவங்க வந்து நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ப மாப்பாப்புறவங்கள வந்து ஒரு 15 சீட்டு கிடைக்குது, நான் போய் ஜாயின் பண்ணல அப்படின்னு சொல்றவங்க ஸ்டிபுலேட்டட் டயத்துக்குள்ள போய் ஜாயின் பண்ணும். ஸ்டிபுலேட்டட் டயத்துக்குள்ள போய் ஜாயின் பண்ணல அப்படின்னா, ஸ்டிபுலேட்டட் டயத்துக்குள்ள ஜாயின் பண்ணீங்கன்னா எந்த ஒரு பெனால்டி ஃபீ எதுவுமே பிடிக்க மாட்டோம். ஸ்டிபுலேட்டட் டயத்தை தவிர தாண்டி போயிடுச்சு அப்படின்னா நீங்க 10 லட்சம் ரூபாய் கட்டுற மாதிரி வரும். ஓகேவா? எவ்வளவு லட்சம், 10 லட்சம் ரூபாய் வந்து நீங்க பெனால்டி கட்டணும். கவர்மெண்ட் காலேஜா இருந்தாலும் சரி, பிரைவேட் காலேஜா இருந்தாலும் சரி, நீங்க மாப்பாப்புறவங்கள சீட் எடுத்துட்டு போய் ஜாயின் பண்ணல இல்ல டிஸ்கண்டியூ பண்றேன் அப்படின்னா நீங்க 10 லட்சம் ரூபாய் வந்து சீட் ஃபீ கட்டி ஆகணும், பெனால்டி ஃபீ கட்டி ஆகணும். ஓகேவா? இததான் வந்து இதுல வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், மாப்பாப்புறம், இந்த மூணு ரவுண்டுமே உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரே வேகன்சி ரவுண்டை தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஏன்னா வீடியோ லென்த்தாக போயிட்டு இருக்கு. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட நீட் ஆப்பர்டிக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.